அனைவருக்கும் வணக்கம் நான் கதராஜா பேசுகிறேன் மீண்டும் ஜீனோலேருந்து பதினஞ்சாவது சாப்டர் நான் சுஜாதா எழுதுனது மீண்டும் ஜீனோ பதினஞ்சாவது சாப்டர் அரசியோட டூ டூரில் நடக்க எல்லா கோலாகலாம் முடிஞ்சு அப்புறம் ஒரு மாதிரி ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படியே நடந்துச்சிருந்துச்சு அரசியும் சிபியும் திரும்பியும் அந்த சவுத் ஜோன் அந்த அதிகாரி இருக்கா பாருங்க அவங்களுடைய அரசு விடுதி இருக்குது அது திரும்பி வர்றதுக்கு மணி பன்னெண்டு ஆயிடுச்சு பன்னெண்டு மேலே ஆயிடுச்சு பன்னெண்டு பத்து ஆகிடுச்சி கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டாங்க சிபி வந்து சோம்போரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இந்த ராத்திரி போடுறதுக்குன்னு ஒரு பாலிமர் பெட்ஷீட்டு அதுக்குள்ளே பூந்துக்கிட்டான் என்னென்ன இல்லை எதுவும் பேசாமல் இருக்கிற அப்படின்னா எனக்கு இந்த விழா டான்ஸு பாட்டு எதுவுமே பிடிக்கல சிபி அப்படின்னா நீலா கவனித்தேன் கவனித்தேன் இப்போ உனக்கு பிடிச்சிக்கிறது பிடிக்கிறது ஒன்றே ஒன்று தான் அப்படிங்கிறது அது மட்டும் நல்லா தெரியும் எனக்கு இன்றைக்கி ஆளை விடு ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சிபி வந்து படுத்துக்கிட்டு விளக்க அணைச்சிட்டான் இப்போ ஜன்னல் வெளியாக அந்த சிந்தட்டிக் வெளிச்சத்தில் அந்த நகரத்துடைய அந்த அந்த ராத்திரியில் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு லைட்டெல்லாம் பார்த்துட்டுருக்கா நிலா சுவாரஸ்யமையெல்லாம் பார்த்துட்ருக்கா பின்னாடி இருந்து காமா அரசி அப்படின்னா திரும்பி பார்த்தா நீங்கள் இன்னும் தூங்கலை போல தெரியுது ஆமாம் காமா தூங்கிறதுக்கேதா மருந்து வேணுமா உனக்கு தெரியாத அந்த மருந்து காமா வந்து அந்த படுக்கையில் சுருண்டி படுத்துட்டுருக்க அந்த தூங்குற சிபியை வந்து திரும்பி பார்த்தான் நிலா சொல்கிறா பூகம்பம் கூட அவனை எழுப்பாது அப்படின்னா அப்புறம் என்ன தயக்கம் அப்படின்னு இவன் காமா இந்த லைட்டை அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு இல்லா காமா வந்து அவனுடைய அங்கியை கரட்டி வச்சப்போ அவன் பையில ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த ஜீரம் தாவி குதிச்சு இருட்டுக்குள்ள தன்னுடைய இன்ஃப்ராரெட் சென்சார் இன்ஃப்ரா சென்சார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துச்சு ஆண்ட்ரோஜன்னும் ஈஸ்ட்ரோஜன்னும் பண்ணக்கூடிய சாகசம் இது அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு நியூஸ் ஓடுது ஜீனோ இப்போ வந்து உள்ளே இருந்த என்ன பண்ணுதுன்னா சுயமாக கற்றுக்கிற ஒரு பகுதியிலேருந்து என்ன தெரிஞ்சு வச்சுருந்தால் சிபிக்கும் காமாக்கும் வேறு வேறு மருந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சு வச்சுருந்தது முத முதல்ல காமா அப்படிங்கிற அந்த சீன்லேருந்து தூக்கணும் இவனை கொல்றதுக்கு லேசர்லாம் பயன்படுத்துகிற அளவுக்கு எங்கிட்ட சக்தி இல்லை நான் ஒரு சின்ன நாய் மடி நாய் குட்டி நாய் இதில் இது வேறு சின்ன நாயாக இருக்கிறதுனால இது ஒரு சங்கடம் வேறு வழி எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்குது ஒருவித நளினமும் இல்லாமல் காமம் மட்டுமே கலந்த அந்த அந்த செய்கை வந்து சரியில்லை அப்படின்னு ஜீனோவுக்கு நல்லா தெரிஞ்சுது நல்ல அந்த அந்த பெட்டுக்கு கிட்ட போச்சு தன்னை வந்து எதுவும் வெளிப்படுத்திக்காமல் அந்த பெட்டு மேலே தாவி ஏறுச்சு மறைஞ்ச மறைஞ்சி இப்போ ஜீனோவோட புது நாய் மாடலில் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு ரெண்டு மூணு குரோமியம் பல்லு கொடுத்துருந்தான் டாக்டர் ராவோட அசிஸ்டண்ட்டு உதவி இப்போ அந்த ஜீனோவுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்ஃப்ரா வெளிச்சத்தில் சிகப்பாக தெரிகிறாங்க குழப்பமாக தெரியறாங்க ரெண்டு பேருமே அப்படியே பார்த்தாலுமே பரவாயில்ல காமாவோட காலை ஒரு சமயத்தில் கரெக்டான டைமில் ஜீனோவில் வெட்டுக்குன்னு கடிக்க முடிஞ்சுது ஆ அப்படின்ட்டான் என்ன காமா அப்படின்னு நினைக்கலாம் காமா மறுபடி ஆ அப்படின்னு விளக்க போட்டான் காலை ஏதோ கடிச்சிது எலி மாதிரி எலியா தான் அந்த உலகத்துலேருந்து ஒழிச்சு நாற்பது வருஷம் ஆகிடுச்சே இப்போ மியூசியத்தில் தான் அந்த எலிலாம் இருக்குது ஐயோ இது என்ன ரத்தம் அப்படின்னு அப்படீலா ஜீனோ வந்து காமாவோட காலில் ஒரு முக்கியமான ஒரு ரத்த குழாய டக்குன்னு ஒரு பொத்தல் போட்டிருந்துச்சு பொத்தல் போட்ட உடனே என்ன ஆகுது குபு குபுன்னு ரத்தம் அந்த லைட்டு ப்ளூ கலர் பெட்ஷீட் மேலே கலர் பளிச்சுன்னு அப்படி தெரியுது பளிச்சுன்னு ரத்தம் தெரியுது காமா உன்னோட சாகசத்தில் இது எதாவது ஒன்றா இந்த ரத்தம் அரசி இந்த ரத்தம் நம் என் வலி நோம் இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே எனக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா மெடிக்கல் ஐடி கிடைக்கலன்னா நான் ரத்தம் வடிஞ்சு காலி ஆகிடுவேன் நான் அப்படின்னா நம்பர் அழுத்தி விவி ஸ்க்ரீனில் வந்து காண்டக்ட் பண்ண காமா ட்ரை பண்ணுறான் அதே சமயத்தில் ஜீனோ வந்து விவியோட அந்த கனெக்ஷன் கேபிளை கட் கடிச்சு கொத்தரிகிட்டுச்சு ஸ்க்ரீனில் வெறும் கீரல் மட்டும்தான் தெரியுது காமா நொண்டிக்கிட்டே அலாரம் பட்டன் அழுத்துறான் அழுத்துறதுக்கு ஓடுறான் ஜீனோ அலாரத்தோட ஆடியோவும் வெட்டி விட்டுருந்துச்சு காமா மறுபடியும் நொண்டிக்கிட்டு என்னன்னே எனக்கு புரியல என்னது எனக்கு அடிச்சது எது எது அப்படின்னு கட்டில் கட்டில் தேடுறான் ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது அப்படியே காமா நீ என்ன விளையாடுறியா இந்த ரூம்ல எதுவுமே கிடையாது அப்படின்னா நிலா இல்ல 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 ஏதோ சதியுது அப்படின்னு காமா அப்படின்னா நிலா என்ன காமா நிலா பயந்த குரலை சொல்ற காமா நம்ம செய்யற தப்புக்கு கடவுள் நம்மளை பனிஷ் பண்றாரோ என்னவோ காமா சிரிக்கான் பெட்ஷீட்ல இருந்து மேல கிழிச்சு ரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்திட்டு இங்க ஏதாவது மெடிக்கல் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஏதாவது இருக்குதா இருக்கணும் இங்க இருக்குது பாரு அதோ அப்படின்றான் நிலா சொல்றா

கவர்மெண்ட் ஜெனட்டிக் ஃபேக்ட்ரியிலேருந்து எல்லாம் சிருஷ்டி பண்ணி கொடுக்குறாங்க புள்ள பிறக்கிறதும் சரி பள்ளி படிக்கிறதும் சரி மாற்று உறுப்பு என்ன வேணால் அந்த இந்த லேட்டஸ்ட்டு சயின்டிஃபிக் சொர்க்கத்தில் கடவுளுக்கு மூட நம்பிக்கைக்கு இடமோ ஒன்றும் சந்தர்ப்பமும் கிடையாது தெரியுமில்ல அப்படின்னா நீலா அவன் சொல்கிறேன் எப்படி சொல்ல முடியும் நமக்கு எல்லாமே தெரியும்னுட்டு அப்படின்னா வாயை கொடுங்க இங்கே ஒருத்தர் அவஸ்தைப்பட்டுகிட்டு இருக்கேன் காமா பெட்டியை திறந்து ஸ்ப்ரேயை உதரும் போது ஜீனோ மெல்ல அந்த படிக்க படுக்க விளிம்புக்குள்ளே இருந்ததில் அதனே அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை தட்டி விட்டுருச்சு காமா அதை எடுக்கிறதுக்கு படுக்கைக்கு அடியில் கை வச்சாம என்ன பண்ணிச்சு ஜீனம் வந்து கையை நறுக்குன்னு கடிச்சிருச்சு ஐயோ அப்படின்னு திரும்ப கையை உதறிட்டு வெளியே எடுக்கும்போது கையை வெளியே பார்த்தா காமாவோட கை கலரே மாறி போயிருந்தது நிச்சயமாக இன்னொரு ஜீவன் துருவில் இருக்குது அப்படின்னா காமா பாலிமர பெட்ஷீட்லேருந்து ஜிப்பை உருவி சிபி சிபி எந்திரி என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்ன என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சிபியை எழுப்புனா நிலா காமா இப்ப நிலாவை வந்து கலவரத்தோட பார்த்துக்கிட்டே இருக்கிறான் போயிட்டே இருக்குது ரொம்ப பிளட் போயிட்டே இருக்கு கீழே கீழே படுத்தான் சிபி வந்து இப்ப அங்கேயே போட்டு என்னாச்சு இவன் உள்ள வந்தா கேட்குறான் சிபி நான் நான் வந்து என்னோட குத்தத்தை சொல்லியே ஆகணும் கடவுள் என்ன பனிஷ் பண்ண போறாரு என்ன நிலா என்ன இந்த காமாவோட சுகம் பண்ணேன் இவன் கூடையா பாடி கார்டு கூடயா காமாவை அற்பமா பார்த்தான் சிபி இங்கே தப்பு செய்யும்போதெல்லாம் எனக்கு கடவுளோட வாய்ஸ் கேட்குது காதில் வேற வேறு சத்தெல்லாம் வருது கடவுள் இருக்கிறாரு அவர் தான் இவன் அந்த பாவத்துக்காக ரத்த சிந்தை வச்சிருக்கிறாரு நான் இல்ல இல்லை இல்லைங்க இல்லைங்க ஏதோ ஒரு ஜந்துங்க சார் யாருக்காவது தகவல் சொல்லி எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஹாஸ்பிட்டல் எட்டு போய் ஏற்பாடு பண்ணுங்களேன் அப்படின்னா காமா சிபி அவனை பார்த்து அர்ப்பணன் என் ஒய்ஃபை அதுவும் இந்த நாட்டோட அரசியை வந்து நீ கையாண்டிருக்க எதுக்கு நான் காப்பாற்றணும் ரத்த சிந்து இன்னும் ரத்த சிந்து செத்து ஒளி அப்படின்னா ஐயா என்ன அவ்வளோ சீக்கிரம் திருநாட்டுக்கு போகிறதுக்குலாம் விருப்பம் இல்லைங்க செத்து போனி அப்படின்னா ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேனே அப்படின்னு காம ஆரம்பிக்கிறான் அரசி நிலா மேல மக்கள் வெறுப்பெல்லாம் வளர்க்குறதுக்காக ரவியும் மனவும் பிளான் பண்ணாங்க அந்த பிளான் அனுப்பப்பட்டவன் தான் நான் உங்களுக்கும் அரசிக்கும் மருந்து கொடுத்து அரசியுடைய காம இச்சையை ஜாஸ்தி பண்ணி உங்களுடைய இச்சையை குறைச்சி ஜீனோ அவன் சொன்னது அத்தனையும் கேட்டுகிட்டே இருந்துச்சு சிபியோட காலடியில் மன்னிப்பு கேட்குற பாணியில் மண்டி போட்டிருந்த காமாவை சிபி ஆழமாக பார்த்தான் பிளான் அவ்வளோதானா இல்லை இதுக்கு மேலே இருக்கா அப்படின்னா இன்னும் இருக்குது பிரபு என்னை கொல்லாதீங்க அரசு என்னை கொல்லாதீங்க நான் ஒரு கூலிக்காரங்க கவர்மெண்டோட ஜெனடிக் ஃபேக்ட்ரியில் ஒரு சாதாரண ஒரு வாலிபன் எனக்கு திருநாட்டுக்கு போகிறதுல எனக்கு இப்போ விருப்பமே இல்லை விருப்பம் இல்லைன்னா சொல்லு வேற என்ன பிளானு அப்படின்னு சத்ய வந்து கேட்குறான் சிபி இப்போ இவங்க பேசுறது எல்லாத்தையுமே தலைநகரத்தில் சேட்டலைட் கனெக்ஷன் மூலமாக ரவியும் மனோவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரவி மனோ டேஞ்சர் மனோ நடக்கிறது அத்தனையும் பார்க்குறியா அப்படின்னு மனோ சொல்கிறான் ஆமாம் ஆமாம் பைய நம்ம திட்டத்தை கொட்ட போகிறோம் ரவி கேட்குறான் என்ன செய்யறது மனோ சொல்கிறான் காமாவை திருநாட்டுக்கு அனுப்புறது தான் ரவி சொல்கிறான் காசு டைமே இல்லைடா அதுக்குள்ளே நம்ம திட்டத்தை எல்லாம் முழுசாக சொல்லிட்டான்னா மனோ சொல்கிறோம் யோசிச்சுப்பார் உனக்கு இல்லாத உனக்கு எதாவது பிளானா யோசிச்சுப்பார் ரெண்டி அப்படியே யோசித்தான் ஓகே இப்போ இந்த செகண்ட் டே அப்படின்னு ஒரு அங்கே வந்து ஒரு பட்டன் ஒன்று இருக்குது திஸ் மொமெண்ட் அப்படின்ட்டு அந்த பட்டனை வந்து என்ன பண்ணுறான் தன்னுடைய விவி கம்யூனிகேட்டர் டச் பானெல்லாம் வந்து அந்த பட்டன் இருக்குது அதை தொடரான் டக்குன்னு ஒரு மிஷின் குரல் வருது சார் சவுத் ஜோன் சதி அதிகாரியுடைய எமர்ஜென்சி ஆஃபீஸ் இது உங்களுடைய பாஸ்வேர்ட் அப்படின்ச்சு ரவி வந்து அவனுடைய பாஸ்வேர்டை ஸ்கிரீன்ல சொல்றான் உடனே அது வாய்ஸ் பிரிண்ட் வந்து அலசி ஆராயப்பட்டு டக்குன்னு சார் நாட்டோட தலைவரை வணக்கம் என்ன செய்யணும் உங்களுக்கு ரவி காமா ஒரு மெய்காப்பாளன் ஒரு பாடி கார்டு அவனை திருநாட்டுக்கு உடனே அனுப்புங்க நான் நியூஸை திரும்ப படிக்கிறேன் ராணியோட பாடி கார்டு காமா என்கிறவனை திருநாட்டுக்கு அனுப்ப மிஷின் அப்படியே தயங்குச்சு எனக்கு இதுக்கு வந்து ஸ்பெஷல் எல்லோ பெர்மிஷன் இதுக்கு எதாவது பெர்மிஷன் வேணுமே அப்படின்னு மிஷின் எப்படி தயங்கிச்சு உடனே ரவி சொன்னான் எனக்கு விசேஷமாக எல்லோ பெர்மிஷன் இருக்குது தெரியும்ல உனக்கு அப்படின்னு ரவி தெரியும் சார் தெரியும் சார் சீக்கிரம் சிக்ஸ்டி செவன் ட்ரை பண்ணு ரவி சொல்கிறான் இப்போ பாரு மனோ அப்படின்னு பிவி ஸ்கிரீனை அப்படியே ஆர்வத்தோடு பார்க்குறான் இந்த பக்கம் காமா எந்திரா எந்திரி மண்டி போட்டு கெஞ்சாத அசிங்கமாக இருக்குது சொல்லு ரவியும் மனோவும் என்ன வந்து சதி திட்டத்துக்கு உன்னை யூஸ் பண்ணாங்க எதுக்கு யூஸ் பண்ணாங்க நானும் அரசியும் பெட்டில் படுத்துருக்கிறத படுத்திருக்கிறத படுத்துருக்கிறத படுக்கிறத எடுத்து அந்த படத்தை நேஷனல் ஃபுல்லாக நேஷன் ஃபுல்லாக வந்து விவி ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ப்ரோக்ராமில் காமாவோட பேச்சு பாதியில் அப்படியே டக்கு நின்றுச்சு ஒரு நிமிஷம் அப்படி சிரிச்சு ஒரு குத்து பறவை பார்த்தான் என்ன சிரிக்கிற அப்படி சிபி கேட்டு முடிக்கிறதுக்கு உள்ளே காமா அவங்க முன்னாடி அப்படியே தவண்டு விழுந்துட்டான் அந்த ரூம்ல மேல இருந்து ஒரு மெலிசான துவாரத்து மூலமா ஒரு மெல்லிய லிக்விடு கன்ல இருந்து விஷம் கலந்த ஒரு ஒரு மிக்சர் ஒரு ஊசி அம்பு அது மாதிரி அப்படி அப்படி டக்குன்னு மிக்சர் வந்து ஊசி மாதிரி அப்படி புறப்பட்டு அம்பு மாதிரி புறப்பட்டு காமாவுக்குடைய ஸ்கின்னுக்குள்ளே புகுந்த உடனே அவன் சற்று நினைவு இழந்து தோண்டுட்டான் சிவி குனிஞ்சி ஏய் காமா ஏய் அப்படின்னு கூப்பிட கூப்பிட இல்லை மூச்சு இல்லை நிலா அப்படி நடுங்கி போயிட்டான் சிவி சிவி இது நிச்சயம் கடவுள் அவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் இங்க யாருமே இல்ல நம்ம கண்ணு முன்னாடியே செத்து விடுறான் சிவி அடுத்து ஏன்டான் தான் சிவி என்ன மன்னிச்சு என்ன காப்பாத்து அப்படின்னு நிலா கத்துறா சிஜி பைத்தியமே கடவுள் இல்ல தண்டனை இல்ல இந்த இன்னைக்கு உள்ள கடவுள் வந்து கெமிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் தான் இவன் வந்து இந்த சதி பிரிவினால தாக்கப்பட்டு தான் இறந்துருக்கிறான் எப்படி யார் தாக்குனாங்க அப்படின்னு நிலா இது எப்படியும் சாத்தியம்தான் சி இந்த ரூம் ஃபுல்லா பாரு இந்த ரூம் ஃபுல்லா கண்ணு இருக்கு கண்ணீரல் இருக்கு எலக்ட்ரானிக் ஐ இருக்கு எத்தனை ஓட்ட நிலா நீ ஒன்னு தெரிஞ்சுக்கோ நீ ரொம்ப டேஞ்சரில் இருக்க ரொம்ப 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 டேஞ்சரில் இருக்க இப்போ நம்ம பேசுறது கூட அவங்களுக்கு கேக்குமா அப்படின்னு நிலா எவங்களுக்கு அப்படின்னா சிபி ரவி மனோ அவங்களுக்கு நிச்சயமா தெரியும் இந்த முனையில் தெரிய ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருந்த ரவி ஓ சிபியும் போட்ட வேண்டியது தானா அப்படின்னா இரு அவசரப்படாத அவசரப்பட்ட நம்ம அழிஞ்சே போயிடுவோம் மக்களோட கோபம் நம்ம மேலே பாஞ்சிரும் காமாமாரி ஆட்களில் கொல்றதுக்கெலாம் யாருக்குமே கவலைப்பட இல்லை ஆனால் ஏன்னா அவங்க காம மாதிரி ஆட்கள்லாம் யாருக்குரிய பாலிமர் ஸ்கிரீன் அந்த கவர் மாதிரி தான் போட்டு கிழிச்சிடலாம் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த சிபி நிலா அப்படிங்கிறவங்கலாம் மக்கள் மனசில் ரொம்ப ஆதர்சவங்களாக இருக்கிறவங்க ராஜா ராணிகள் சேவர்களை கொள்ளலாம் ராஜாவை கொள்றதுல இன்னமும் நமக்கு வந்து ஒரு மாதிரி நளின நாசூக்கெலாம் வேணும் இப்போ என்ன பண்ணுறது நம்ம விளையாட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க விளையாட்டு நமக்கு அப்படின்னா ஆனால் அது தெரிஞ்சதுக்காகவே காமிச்சு கூடாதே அப்படின்னா ரவி மனோ சொல்றான் ரவி இப்போ நீ வந்து இன்டெலிஜென்டா பேசுகிற அடுத்த ஆட்டம் அவங்கள ஆட வேணும் என்ன பார்க்கலாம் நிலா வந்து அப்படி நடுக்கத்தில் பதறிக்கிட்டு இருந்தா நிலா நம்மளுடைய ஒரே ஒரு நம்பிக்கை இந்த சீனை இப்போ இந்த நைட்டு இந்த நேரத்தில் ரவி மனோ ரெண்டு பேரும் பார்க்கல நினச்சிக்கணும் நம்ம அப்படின்னா சிபி அப்புறம் எப்படி காமா கொல்லப்பட்டான் அப்படின்னா அனிலா அவன் எதாவது சொல்ல வந்தா கொல்லணும் அப்படின்னு சதி பிரிவுக்கு ஏதாவது ஆர்டர் போட்டுருந்துருக்கலாம் எதுக்கும் நம்ம எதுவுமே நடக்காத மாதிரி பாசாங்க பண்ணி இருக்கிறது தான் இப்போதைக்கு உத்தேசம் அப்படின்னா சிபி மொட்டாள்கள் அப்படின்னு ஜீனோ கட்டில் கட்டில இருந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பதினாறாவது சாப்டர்ல பார்க்கலாம் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது கதை ராஜா